ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்றைக்கி வந்து ப்ரக்கோலி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி, நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கோதை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா அலம்பிடுங்க. அலம்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுடுவோம். அடுத்து வந்து ப்ரக்கோலியை நம்ம வேக வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது மிக்ஸி ஜாரில் ஸ்மூத் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். 10 நிமிஷம் கழித்து ப்ரக்கோலியோட தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதத்தை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/5 டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குவோம். இது கூட இந்த மாதிரி பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து அன்னாச்சி பூ மூணையும் சேர்த்துக்கோங்க. அந்த ரைஸை சேர்த்து ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகிடாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துருவோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுடுவோம். இப்போ புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து 5 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்குவோம். இது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த நெய்யிலே வந்து நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இது கூட 2 ஆனியனை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பச்சை பட்டாணி வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். இது கூட ப்ரக்கோலியும் ஆட் பண்ணிக்கோங்க, வேக வச்சு வச்சுருக்க ப்ரக்கோலியை. ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1/5 நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வச்சுடுவோம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் சிம்மில் வேக வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனோட சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு லெமன் 1/2 முடி புளிஞ்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சூப்பரான ப்ரக்கோலி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் எந்த ரைத்தா வச்சு வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து குக்கும்பர் ரைத்தா கூட சர்வ் பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கோதை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.